அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியாகலாம் அப்படி வந்து ஒரு சட்டமும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா, இவங்களுக்கு தான் வெளியாகுமா அப்படின்னு வந்து இல்லை. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டெல்லாம் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணலாம், எல்லாருமே எடுத்திருக்காங்க, எல்லாருமே தகுதியானதாக எடுத்துக்காங்களா, ஸோ நேர்மையம் தான் அப்படி பண்ணுறாங்களா அப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்குது இல்லையா. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days நம்மளுக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ அந்த நிலமையில் அதிரடி இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து யாரெல்லாம் ஸோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஸோ இன்றைக்கும் வந்து மாவட்டம் வெளியாக போகுது அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நிலமில் தான் அந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரிசல்ட்டை கொடுத்து டிஆர்எஃப்மா கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பதிலில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தவரை இந்த வீக்கில் ஸோ வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து கன்ஃபார்மாக மீது இருக்கிற மாவட்டங்களுக்கு எல்லாருமே ஸோ மாவட்ட வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மீது இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் தான் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதனால் வந்து இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டெலிவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையாக சார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஸோ கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் தான் பார்த்திங்கன்னா வந்து டிலே பண்ணுறாங்க அப்படி வந்து ஸோ அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கூடியிருல அப்படின்ட்டு வந்து ஸோ இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மதிக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே 10th to 12th 1000 mark வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தகுதியான தான் எடுத்துருக்காங்களா, ஸோ நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே தகுதியான தான் நேர்மையாக மட்டும் தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5 பேர் இதுலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்களா, இதில் வந்து ஒரு 5 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கினாலே போதும், கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய ஸோ அவங்க வந்து தகுதியான தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கூடியவரை பார்த்தீங்கன்னா அந்த மந்த் இறுதிக்குள்ளே ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.